கிட்டத்தட்ட 1.25 கோடி பாரம் போயிருக்கு. 1.25 கோடிக்கான உறுப்பினர் படிவம் சேர்ப்பதற்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் போயிருக்கு. அன்றைக்கு முதலமைச்சர் இருந்து இந்த அருமையான திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மத்திய அரசு வந்து அறிவித்த திட்டத்தை திரும்ப வாபஸ் பண்ணுகின்ற அளவுக்கு ஆயிருக்கிறது என்பதையும் அண்ணாமலை நாங்கள் ஆண்டவனே கேட்டாலும் தப்பு தான், அது நடத்த முடியாது. இந்த சட்டத்தின் திமுக காலத்தில் ஒரு திட்டம் கூட செயல்படுத்தலை. இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 200 கோடின்றது அவங்க ஒரு முறையாக வச்சுக்கிட்டாங்க. வருமா வராதான்னு தெரியல. வந்த நினைக்கே மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிய உறுப்பினர்களை சேர்க்கின்ற வகையில் கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை படிவம் கொடுக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் அந்தந்த மாவட்டங்களில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதும் பழைய உறுப்பினர்களை புதுப்பதும் இந்த பாரத்தில் புதுப்பிச்சுக்கிறணும். இந்த பாரத்தில் பதிகிறவங்க தான், இந்த கார்டு வைத்திருக்கவங்க தான், ஆரண்டி கட்டட அவங்க தான் வாக்களிக்க முடியும் தேர்தலில், கழக தேர்தலில் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எனவே இது முக்கியமானது. இந்த பாரத்தை வாங்கி செல்வதற்கு இன்றைக்கி கழக தொண்டர்கள் நிறையா வந்திருக்காங்க, நிர்வாகிகள் வந்திருக்காங்க, கொடுத்து கொண்டிருக்கோம். இடையில் இப்போ நீங்கள் கேட்குறீங்கிறக்காக உங்களுக்கு உங்கள்கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். சொல்லுங்கள், இப்போ என்ன சொல்லுங்கள் சார்? உங்கள் கிடையாது சொல்லுங்கள். மற்றது மற்ற எதுவும் கேட்குறீங்களா சார்? இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து கோடியில் உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு அவங்க ஒரு பக்கம் சேர்த்துட்டு இருக்காங்க. அதிமுக ஏற்கனவே நீங்கள் 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எடுத்துக்கிறதுன்னா எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1.76 கோடி பேர் இருந்தாங்க. ஏற்கனவே 1.76 கோடி பேர் இருந்தாங்க. இப்போ புதிய உறுப்பினர்கள் வேற சேர்றாங்க. எனவே இந்த பாரம்லாம் இப்போ ஏற்கனவே தலைமை கழகத்தில் பார்த்தீங்கன்னா நான் நேற்றைக்கு முன்தினம் வாங்கினேன். நான் உங்களுக்கு ஊடகத்துக்காக சொல்லலை. அப்போவே கிட்டத்தட்ட 1.25 கோடி பாரம் போயிருக்கு. 1.25 கோடிக்கான உறுப்பினர் படிவம் சேர்ப்பதற்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் போயிருக்கு. இன்னும் காலங்கள் இருக்கு. எங்களுக்கு மண்டலத்தை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்ததன் அடிப்படையில் தான் அங்கே எந்த ஒரு தொழிலும், கணினி தொழிலோ, எந்த விதமான ரசாயன தொழிலோ ஆரம்பிக்கக்கூடாது என்பது அந்த சட்டத்தின் வடிவம். ரெண்டாவது, நிலத்தை விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடிய எந்த வகையான தொழிற்சாலைகளும் அமைக்கக்கூடாது என்பது தான் அந்த சட்டத்தினுடைய வடிவம். அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய ஒரு விவசாயியின் தோழன், விவசாயியின் உண்மையான காப்பாளர் எங்களுடைய மாண்புமிகு அன்றைக்கு முதலமைச்சர் இருந்து இந்த அருமையான திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி மத்திய அரசு வந்து அறிவித்த திட்டத்தை திரும்ப வாபஸ் பண்ணுகின்ற அளவுக்கு ஆயிருக்கிறது என்பதையும், இதே நேரத்தில் விவசாயிகளுடைய இது வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு நன்மைகள் காப்பாற்றப்பட்டிருக்கு என்பது தான் இதனுடைய அர்த்தம். சட்டத்தை மீறி யாரும் செய்ய முடியாது. இந்த புதிய பாலமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. திமுக காலத்தில் ஒரு திட்டம் கூட செயல்படுத்தலை. இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் மதுரைக்கு ஒரு அவங்க அப்பா பேருக்கு இருக்க கலைஞர் நூலகம் ஒன்று தான் வந்திருக்கு. மக்களுக்கான எந்த ஒரு திட்டத்தையும் செய்யலை. மாநகராட்சிக்கு புதிய சிறப்பு நிதி கொடுக்கல. இன்னும் மாநிலத்தில் ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த 2 ஆண்டுகளில். அவரே நிதியமைச்சரே ஒத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அவர் 1 லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் திட்டங்களை கொடுத்துருக்கோன்றாரு. என்ன திட்டங்களை கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தான் வெடித்தோம். ஒரே இப்போ என்ன சொல்கிறோம்னா, அவருடைய காலத்தில் இந்த 2 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, தம்பி அதனால் இந்த 2 ஆண்டு காலத்தில் நடக்கிறது வந்து எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்காமல்
நகர் பேருந்துகள் எல்லாம் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம், கட்டணமே இல்லாமல் பயணம் செல்லான்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு கடைசியில் குறிப்பிட்ட பேருந்துல தான் அனுமதிக்கிறாங்க. இது மக்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குடும்ப கார்டு அனைத்து 2,20,00,000 கார்டு அவங்க காலத்தில் வந்திருக்கு. 2,20,00,000 கார்டுகளுக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் நாங்கள் 1,000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ 1 கோடி பேர் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நம்முடைய ஆனால் நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இது மாண்பு இடம் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அதிலே கேள்வி கேட்டார், இல்லை நாங்கள் வந்து அந்த திட்டம் வரும்போது பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதெல்லாம் திட்டம் இந்த 2 திட்டம் தான் சொல்கிற மாதிரி இருக்குது, இன்னும் வரலை, வந்த பிறகுதான் தெரியும் இந்த அரசு என்ன செஞ்சுருக்குன்னு. அடிப்படை தேவையில் சாலை அமைச்சோம், ரோடு போட்டோம், ஏதாச்சும் இந்த அரசு வந்து செஞ்சுருக்கா? வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சரி, அவங்க ரிப்பன் கட் பண்ணுறது சரி, அது வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டமாக இருக்கு. பூமி பூஜை போட்டாங்கன்னா அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கியதுக்கு அந்த நிதியை தான் பயன்படுத்தி அந்த பூஜை போடுறாங்க. இதை தவிர இந்த அரசு புதிதாக எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. இப்போ 82 கோடிக்கு பேனா வைக்கிறதுக்கு, அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறது, கடலில் பேனா வைக்கிறதுக்கு தான் அவங்க இப்போ மத்திய அரசு தொடர்பு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு தெரியுது, வேறு எதுவும் தெரியலை. இப்போ 600 கோடி ரூபாயில் நம்ம கூட டிஜிட்டல் நகரம் இங்கே டைட்டில் பார்க் கொண்டு வரேன்னு நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் கூட அன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்கும்போது சொன்னார். இப்போ 600 கோடின்றது இவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று தினம் கூட நம்முடைய தொழில்துறை அமைச்சர் சொன்னார், எந்த இன்னொரு மாவட்டத்துக்கு 600 கோடிக்கு டிஜிட்டல் டைட்டில் பார்க் கொண்டு வருவோம் அப்படின்றார். ஆக 600 கோடின்றது அவங்க ஒரு முறையாக வச்சுக்கிட்டாங்க, வருமா வராதான்னு தெரியல. வந்தன்னைக்கு தான் வெளிச்சம். நான் எத்தனையோ சாலை வந்து நம்ம தூத்துக்குடி மதுரை அந்த மெயின் சாலையில் அந்த கேரிடரில் அமைக்கிறதாக நம்முடைய முதலமைச்சர் அனுமதி கொடுத்துருக்காருன்னு நம்ம தொழில்துறை அமைச்சர் தங்கன் தென்னரசு சொன்னார். இங்கே வந்த பிறகுதான் தெரியுது, ஏற்கனவே சிப்காட் வந்து 50 ஆண்டு காலமாக நம்ம கப்பலூரில் நடக்குது. அந்த கப்பலூரில் நடக்கிற சிப்காட் வந்து இன்னும் அதே வளர்ச்சி பெறலை, 50 ஆண்டு காலமாக வளர்ச்சி பெறாமல் இருக்கு. அது வளர்ச்சியை பெறாத இந்த சூழ்நிலையில் புதிய சிப்காட் கொண்டு வரன்றாங்க. இந்த சிப்காட்டவே வளர்க்க முடியும், இந்த சிப்காட்டவே புனரமைக்க முடியல. புதிதாக இந்த அரசு என்ன கொண்டு வரப்போ, எல்லாம் ஒரு அறிவிப்போடு இந்த அரசு நின்றுமா என்பது தான் எங்களுக்கு அச்சமாக இருக்குது, அது மதுரை மக்களுக்கு அச்சமாக இருக்குது. போயிட்டு இது முக்கியமான நாட்டுக்கு என்ன தேவை அதை கேட்குறீங்களா? சரி முடியுங்க. இல்லைண்ணா ஒரு முதலமைச்சராக வந்து இது எங்க முதலமைச்சர் காலத்திலே கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே எங்களுடைய காலத்தில் நில எடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு, மதுரை விமான நிலையத்துக்கு நில எடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அது இருக்கிற இதெல்லாம் எப்படி அந்த விமான நிலையத்தை உருவாக்கலாம், அண்டர் கிரவுண்டில் அந்த பஸ்ஸுகள்லாம் போகிறது மாதிரி பாலங்கள் மேலே அமைத்து விமானத்தளத்துக்கு எந்த வித பாதிப்பு இல்லாத அளவுக்கு உருவாக்கியிருக்கோம். அதை செயல்படுத்தினாலே போதுமானது, அதை வலியுறுத்தி இந்த அரசாங்கம் பெற வேண்டும். அது மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து பாரத பிரதமர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது ஒரு பெரிய இதில்லை. எங்கள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சரி, எங்கள் அம்மா சரி, எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்களுக்குரிய திட்டங்களை கோரிக்கை மூலமாக மனுவாக எழுதி கொடுப்பது வழக்கமானது, எப்பவும் போய் பேசியிருக்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. முதலமைச்சர் அவர் எதைத்தான் சொல்லலை, உதயநிதி ஸ்டாலின் என்ன தான் சொல்லலை, வந்து எங்கள் அப்பா முதல் கையெழுத்து நீட்டு தெரு ரத்து அப்படின்னு சொன்னாங்க, ரத்து பண்ணிட்டாரா? மாணவர் கல்விக்கடன் ரத்துன்னு இதே உதயநிதி தான் சொன்னார். உதயநிதி இப்போ அவர் வந்து அவங்க அப்பாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறது அவருடைய வழக்கம். அது உண்மையான வெற்றி யாருக்குன்னு தஞ்சை மாவட்ட மக்களுக்கு தெரியும், அந்த மண்டல மக்களுக்கு தெரியும். அது காரணமாக இருக்கிறவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு மட்டுமே சாரும், வேற யாருக்கும் அந்த இது வந்து பெயர் சேராது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கொரோனாவை முதன் முதலாக ஃபர்ஸ்ட் பேஸில் வரும்போது உலகமே அச்சப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் அதை கட்டுப்படுத்திய ஒரே முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். அதுக்கான கட்டமைப்பு அன்னைக்கே உருவாக்கியாச்சு. எப்படிப்பட்ட கொரோனா வந்தாலும் சரி அதை தடுக்க முடியும். அதே மாதிரி தடுப்பூசி போட்டாச்சு, அதுக்கான அரசு ஒன்று மெயின்டைன் பண்ணால் போதும், மேற்பார்வையிட்டால் போதும். ஏன்னா ரெண்டாவது இப்போனா
இந்த கொரோனானால மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை.